வணக்கம், ஆர்கே டெல்லிபாக பேசுகிறேன். இப்போ ஜூன் மாத பழங்களை நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து கடந்த 3 மாதமாக பழம் சொல்ல வர சொல்ல 1ஆம் வீடுனா 2ஆம் வீடுனா 3ஆம் வீடுன்றது உங்களுக்கு எல்லாருமே சொன்னேன். அது நிறைய பேருக்கு புரியுதுன்னு சொன்னாங்க. இந்த தடவை வந்து கூடுதலாக வந்து ஒவ்வொரு வீட்டினுடைய அதிபதியினுடைய குணங்களையும் சொல்ல போகிறேன். இந்த குணங்கள் வந்து அந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் சொந்த ஜாதகத்தில் வலிமை பெற்றிருக்கோ அந்தளவுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல பழங்கள் நிச்சயமாக நிறைய நடக்கும். அது உங்கள் சொந்த ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் சொல்லக்கூடிய நல்ல பழங்களுடைய பழங்கள் கொஞ்சம் குறையன்றது தான் உண்மை. அதுலேயே சில பேர் வந்து ராசி பழம் தெரியுது, தெரியும் லக்ன பழம் தெரியலன்றாங்க. அவங்களுக்கும் சொல்லிடுறேன், நீங்கள் ரிஷப ராசி ரிஷப லக்னம்னா அதை பார்க்கணும், நீங்கள் வேறு ஒரு லக்னமாக இருந்ததுன்னா அதுக்குண்டான ராசியினுடைய பலனையும் நீங்கள் பார்க்கணுன்றது இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு ஜூன் மாத பலன்களை பார்ப்போம். முதல்ல வந்து படிக்கின்ற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வந்து கல்வி எப்படின்றத பார்ப்போம். கல்வியை குறிக்கக்கூடிய இடம் வந்து 2, 4 குரு, புதன். இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலையில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கல்வியில் வந்து அவங்களுக்கு வந்து சற்று அக்கறை கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் கூடுதலாக கவன சத்துறன்றது தான் கிரக நிலையில் காட்டுகின்ற உண்மை. அடுத்தபடியாக விருச்சிகத்துக்கு வந்து திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் எப்படின்றத பார்ப்போம். திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் வந்து 7, அதற்குண்டான கிரகம் வந்து சுக்கர பகவான். அவரை குரு பகவான் பார்ப்பதினால் திருமண முயற்சி வந்து எந்த தங்கு தடையும் இல்லாமல் ஒரு சாதாரணமான முயற்சியில் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணியிருக்கவங்க திருமணம் வந்து சிறப்பாமைன்றது தெளிவான கிரக நிலையில் தெளிவாக காட்டுகிறது. விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு 1ஆம் வீட்டிலேருந்து 1, 2 சொல்லிட்டு 12 வீட்டு பலன்களை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் பகவான், அவரே 6 கூடியவர். நீங்கள் வந்து விருச்சிகத்துக்கு வந்து செவ்வாயை வந்து அதிபதியாக பெற்றவர்கள், அதனுடைய சிறப்பு என்னன்னா நீங்கள் வந்து மன உறுதி மிக்கவர்கள், உடல் வலிமை மிக்கவர்கள், துணிவானவர்கள், பெரிய பதவிக்கு தலைமை ஏற்றுக்கொண்ட தகுதியானவர்கள் என்றது தான் உங்கள் அதனுடைய மிக சிறப்பு. இப்போ வந்து 1ஆம் வீட்டு பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். 1 என்பது உங்களுடைய உடல், உங்களுடைய திறமை, உங்களுடைய புகழ், உங்களுடைய ஆற்றல், உங்கள் செயல்பாடு, உங்களுடைய ஆயுள், தெய்வ அனுகிரகம், சகல விதமான வெற்றிக்கும் மூலதனம் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியவர் அந்த செவ்வாய் முதல் வீடு தான். அதற்குண்டான கிரகம் செவ்வாய் பகவான். அவர் 3 உச்சம் பெற்று மிக மிக பலமாக இருக்கின்றார். அதனால் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக நடக்கும் என்பது கிரக நிலைகள் தெளிவாக காட்டுகிறது. விருச்சிகத்துக்கு 2 கூடிய பலன்களை பார்ப்போம். 2 கூடியவர் குரு, அவரே 5 அதிபதி. 2ஆம் வீட்டினுடைய அதிபதி குருவாக உங்களுக்கு அமைவதனால் அதனுடைய சிறப்பு என்னவென்றால் உங்களுடைய வாக்கே ஒரு தெய்வீக வாக்கு, உங்கள் குடும்பமே ஒரு கோவில், அமைதியான குடும்பமாக இருக்கும், அது உண்மையான குடும்பமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். உங்களிடத்தில் பணம் இருக்கிறதோ இல்லையோ, யார் வீட்டு பணமாக இருந்தாலும் உங்களிடத்தில் என்றுமே செல்வம் நிலைத்திருக்கும். மொத்தத்தில் அவர் ஒரு பெரிய செல்வந்தர் என்ற ஒரு பேரே உங்களுக்கு இருக்குன்றது தான் குரு வந்து 2ஆம் வீட்டு பலனாக வந்ததுனுடைய பலன். 2ஆம் வீட்டு வந்து என்னென்ன விஷயத்தை குறிக்கின்ற சொல்கிறான், அது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், பொருளாதார வரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், நண்பர்கள் ஸ்தானம், உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய சொல்வாக்கு, சகல விதமான மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த 2. அது குறையவர் 12 மறைகிறார். அவர் 12 மறைந்தாலும், அவர் சுயசாரத்தில் இருப்பதினாலும், லக்னத்துக்கு ராசிக்கு அவர் 12 மறைந்தாலும், ராசிநாதனுக்கு அவர் 10 இருப்பதினால் எந்த விதமான கேடுகடுதிக்கு இடமில்லை என்றது தெளிவாக தெரிகிறது. ஆனால் 2 சனி பகவான் இருப்பதினால் அது 7.5 சனி கடைசி கட்டம் என்பதனால் கூடுமான அளவுக்கு யாருக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. இதை சரி செய்தால் 2ஆம் வீட்டு பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கின்றது தான் கிரகணையில் காட்டுகின்ற உண்மை. இப்போது விருச்சிகத்துக்கு 3 கூடிய பலன்களை பார்ப்போம். 3 அதிபதி சனி பகவான், அவரே 4 அதிபதி. 3ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் அவர்களுடைய சிறப்பு என்னவென்றால் எதிலையும் நீங்கள் நிதானமானவர்கள், யோசித்து முடிவெடுக்கக்கூடியவர்கள், பிறருக்காக உழைப்பவர்கள், உங்களுக்கு இளையவர்களாக வருவரும் நல்ல வசதியாக இருப்பார்கள், நிதானமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுதான் 3ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் வரக்கூடிய சிறப்பு. இப்போ 3ஆம் வீட்டு அதிபதி என்னென்ன விஷயத்தை குறிக்கின்றது இப்போ நம்ம பார்ப்போம். உங்களுடைய இளைய சகோதரர்கள், உங்களுடைய காதல், உங்களுடைய உடல் பலம், நண்பர்களுடைய ஆதரவு, வியாபாரம், பயணம், அரசாங்கத்தினுடைய ஆதரவு, சகல விதமான வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் அந்த 3. அந்த 3 குடையவர் 2 இருந்தாலும் 3 கேதும் ராசிநாதன் இருப்பதினால் 3 பொறுத்திருக்கும் எந்த விதமான கேடுகெடுதிக்கு இடமில்லை, அற்புதமாக இருக்கிறது. ஒரு துணிவான முடிவெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்து வெற்றி பெறுவீர்கள் என்றது கிரக நிலைகள் தெளிவாக காட்டுகிறது. விருச்சிகத்துக்கு இப்பொழுது 4ஆம் வீட்டை பார்ப்போம். 4 சனி பகவான். 4ஆம் வீட்டதிபதி சனி பகவான் வரக்கூடிய சிறப்பு என்னவென்றால் நீங்கள் நிதானமாக செயல்படுவீர்கள், உங்கள் தாய் வந்து மிக கடுமையான உழைப்பாளி, பிறருக்காக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்தவர் என்பதுதான் உண்மை. உங்களுக்கு இயற்கையிலேயே சொத்துக்கள் அமையும், வண்டி வாசலெல்லாம் இயற்கையிலே அமையும் என்பதுதான் அதனுடைய சிறப்பு. 4ஆம் வீட்டு பலன் என்ன என்பதை பார்ப்போம். 4 என்பது உங்களுடைய உடல், உங்கள் உடல் ஆரோக்கியம், உங்கள் தாயார், உங்கள் கல்விஸ்தானம், பட்டம், பதவி, கௌரவம், அந்தஸ்து, இன்ப சுற்றுலா, வீடு, வண்டி, வாசல், வாகனம், வாங்குவது, விற்பது என்று சகல விதமான விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த 4 சனி பகவான். 3ஆம் பாரிக தன் வீட்டை தானே பார்ப்பதும், குருபாகனும் கூடுதலாக பார்ப்பதும், 4 பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லா விதத்திலையும் சௌரியமாக இருக்கு என்பது கிரக நிலையில் தெளிவாக காட்டுகிறது. விருச்சிகத்துக்கு
ஐந்து குண்டான பலன்களை பார்ப்போம். ஐந்தாம் எட்டதிபதி குரு பகவான். ஐந்தாம் எட்டதிபதியே குரு பகவான் வருவதனுடைய சிறப்பு என்னவென்றால், உங்கள் புத்தி நேர்மையாக இருக்கும், உங்கள் குணம் நேர்மையாக இருக்கும், உங்களுடைய செயல்பாடு தெய்வீகமாக இருக்கும், உங்கள் பிள்ளைகள் அறிவாளியாக இருப்பார்கள், பரந்த உங்களுக்கே பரந்த ஞானம் இருக்கும், எல்லா விதத்திலும் ஏதோ வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் குடிகொள்ளும். அதுதான் குரு பகவான் ஐந்து வீட்டு அதிபதியாக வந்ததனுடைய சிறப்பு. ஐந்தாம் வீடு என்னென்ன பலன்கள் என்பதை பார்ப்போம். ஐந்தாம் வீடு என்பது உங்களுடைய பிள்ளைகள் ஸ்தானம், உங்களுடைய அறிவு ஸ்தானம், உங்கள் புத்தி ஸ்தானம், உங்களுடைய பக்தி ஸ்தானம், குலதெய்வத்தினுடைய அருள், உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், புனித யாத்திரை செல்வது, புனித ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது என்ற சகலவிதமான அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த ஐந்து. இந்த ஐந்து குடைய குரு பகவான் தன் வீட்டிற்கு எட்டிலே மறைவதனால் ஏதோ ஒரு வகையில் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில சில சலனத்தை கொடுக்கும். பிள்ளைகள் வகையில் ஏதோ ஒரு சுப செலவோ இல்லை வீண் வெறிய செலவோ உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயம் ஏதோ ஒன்று நடக்கும் என்பது தான் தெளிவாக உண்மை. மற்றபடி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்றது கிரக நிலையில் காட்டுகிறது. விருச்சிகத்துக்கு இப்பொழுது ஆறாம் எட்டு பலன்களை பார்ப்போம். ஆறு என்பது ஆறாம் எட்டு அதிபதியை செவ்வாய்க்கு வருகின்றார். அதனுடைய சிறப்பு என்னவென்றால், எதிரியை நீங்கள் பந்தாடுவீர்கள். எந்த அது கடனாக இருந்தாலும் சரி, வந்த வம்போட கலந்து கடனாக இருந்தாலும் கடனை அடைத்துக்கூடியவர்கள், மற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நீங்கள் சர்வ சாதாரணமாக வென்றுவிடுவீர்கள் என்று தான் அதனுடைய சிறப்பு. ஆறு எதை இதை குறிக்கும் என்றால், போட்டி, போராமை, வம்பு, வழக்கு, கடன், தேவையில்லாத மனசஞ்சலம் எல்லாவற்றையும் கொடுக்கும் குறிக்கக்கூடியவர். அந்த வீட்டு அதிபதியே அவரை பார்ப்பதனால் இதையெல்லாம் நீங்கள் எளிதாக வென்றுவிடுவீர்கள் என்பது தான் இந்த மாதத்தினுடைய பலன். ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பதில் விருச்சிகத்துக்கு ஏழாம் எட்டு பலன்களை பார்ப்போம். ஏழு குடையவர் சுக்கரன், அவரே பன்னெண்டுக்கும் அதிபதி. ஏழாம் எட்டு அதிபதி சுக்கரனாய் பெற்றதனுடைய சிறப்பு என்னவென்றால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய துணை அழகாக இருப்பார்கள், அன்பாக இருப்பார்கள், ஒரு கலைஞனாக இருப்பார்கள், ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு கலையில் ஈடுபாடு இருக்கும், இயற்கையிலேயே அறிவாளியாகவும் இருப்பார்கள். அதுதான் சிறப்பு. ஏழாம் எடி என்ன என்ன குறிக்கும் என்பதை பார்ப்போம். கணவன் மனைவி குறிக்கும், அவருடைய அன்பை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், புதிய வியாபாரத்தை குறிக்கும், செய்கின்ற தொழிலில் புது அதிகமாக எக்ஸ்ட்ரா செய்கின்ற தொழிலை குறிக்கும், அரசாங்கத்தினுடைய ஆதரவை குறிக்கும், இன்ப சுற்றுலா குறிக்கும், எல்லா விதமான நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம். நண்பர்களால் ஆதரவையும் குறிக்கும். அதற்குண்டான கிரகம் ஆரம்பத்திலே எட்டிலே இருக்கின்றார், பிறகு அவர் ஒன்பதுக்கு வருவார். எட்டிலே இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை பெறுவதனால் ஏழாம் எடுத்த பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். ஒன்பதுக்கு வந்த பிறகு எதா எதிர்பாராத விதமாக அதிர்ஷ்டம் உண்டாகும் என்பது தான் கிரகணங்களை தெளிவாக காட்டுகிறது ஏழாம் எட்டை பொறுத்த வரைக்கும். பிறகு விருச்சிகத்துக்கு எட்டுக்குண்டான பலன்களை பார்ப்போம். எட்டாம் எட்டு அதிபதி புதனாக வருகின்றார், அவரே பதினொன்றுக்கும் அதிபதி. எட்டாம் எட்டு அதிபதி புதனாக வருவதனால் சிறப்பு என்னவென்றால், எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டம் இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய மாமியார் வீடு, அதாவது மாமனார் மாமியாருடைய வீடு, குடும்பம் பெரியதாக இருக்கும். குடும்பங்களுக்கு அந்த கிரகம் வலிமையாக இருந்தால் செல்வம் செல்வாக்கு உள்ள குடும்பமாக இருக்கும் என்பது தான் அது உண்மை. அதில்லாத அவருடைய கணவன் வந்து மனைவியினுடைய அறிவுரை கேட்டாலும், மனைவி வந்து கணவனுடைய அறிவுரை கேட்டாலும் அந்த அறிவுரை சரியாக இருக்கும் என்பது தான் அதனுடைய சிறப்பு. எட்டாம் வீடு என்னென்ன குறிக்கும் என்பதை பார்ப்போம். வீணான முயற்சி, அசிங்கம், அவமானம், தோல்வி, எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்ற சகல விதமான நல்ல விஷயத்தையும் குறிக்கும். ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கேடுகெடுதிக்கும் இடமில்லை. காரணம், புதன் ஆரம்பத்திலே ஏழு இருந்தாலும் பிறகு எட்டுக்கு வருகின்றார், குரு பகவானுடைய பார்வையும் பெறுகிறார், பிறகு அவருக்கு மாத கடைசியில் ஒன்பதுக்கும் வருவார். மைனஸ் பாயிண்ட் எதுவுமே நடக்காது. அவரவர் சொந்த ஜாதகத்தில் யோகமான தசை நடந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒன்றா வரலாமே தவிர மைனஸுக்கு இடமில்லை என்றது கிரகணங்கள் தெளிவாக காட்டுகிறது. விருச்சிகத்திற்கு ஒன்பதுக்குண்டான பலன்களை பார்ப்போம். ஒன்பதாம் எட்டு அதிபதி சந்திர பகவான். ஒன்பதாம் எட்டு அதிபதி சந்திரனாக வருவதனுடைய அமைப்பு என்னால், உங்கள் தந்தை கருணைமிக்கவராக இருப்பார், அவர் இயற்கையிலே ஒரு கற்பனை வளமுடையவராக இருப்பார், பிறருக்காக உதவக்கூடிய ஒரு இலகிய மனம் படைத்தராக இருப்பார், கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு உங்கள் தந்தைக்கு அதிகமாக இருக்கும் என்பது தான் அதனுடைய சிறப்பு. ஒன்பதாம் வீடு எதை இதை குறிப்பு என்பதை பார்ப்போம். தான தர்மத்தை குறிக்கும், தெய்வ கடாட்சத்தை குறிக்கும், குலதெய்வத்தை குறிக்கும், புனித யாத்திரை செல்லுதல், கங்கை போன்ற புனித நதிகள் நீராடுவது, எதிர்பாராத அதிர்ஷ்டம், அரசாங்கத்தினுடைய ஆதரவு என்ற பலவிதமான நல்ல விஷயத்தை குறிக்கும். தந்தையை குறிக்கும், தந்தை உறவுகளை குறிக்கும், முன்னோருடைய சொத்தை குறிக்கும், எல்லா வகையிலும் நல்ல விஷயத்தை குறிக்கும். அது நாள்கிரகம் என்பதால் அது கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அங்கே ராகு இருப்பதும் ஒரு ராசிநாதனம் பார்ப்பதினால் ஒன்பதாம் வீட்டு பலன் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் இந்த நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் நல்லதே நடக்கும் என்பது தெளிவான உண்மை. விருச்சிகத்துக்கு பத்துக்குண்டான பலன்களை பார்ப்போம். பத்துக்குடையவர் சூரிய பகவான். பத்தாம் வீட்டு அதிபதி சூரியனாக வந்த சிறப்பு என்னவென்றால், அரசாங்கத்தினுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற தொழில் கொடிகட்டி பரப்பீர்கள், ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து நேர்மையாக தொழிலை நடத்துவீர்கள் என்று தான் அதனுடைய சிறப்பு. பத்தாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் ஆரம்பத்திலே ஏழில் இருக்கின்றார், பிறகு அவர் எட்டுக்கு வருவார். எட்டுக்கு அவர் மறைந்தாலும் குரு பகவான் பார்வை பெறுவதனாலும் தான் வீட்டிலிருந்து பதினொன்றுக்கு இருப்பதினாலும் எல்லா வகையிலும் சிறப்பு.
அவர் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலும் சரி பணிபுரியலாக இருந்தாலும் எந்த விதமான கேடுகெடுதி கிடமில்லை, மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனால் அவரவர் தகுதிக்கேற்றவாறு போட்டியும் போராமையும் கட்டாயம் இருக்கும். காரணம் என்னவென்றால், இரண்டில் இருக்கின்ற சனி பகவான் ஏழாம் பாரு இந்த சூரியனை பார்ப்பதினால் நிச்சயமாக திருஷ்டியும் உங்களை தாக்கும். அது அவரவர் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி தொழிலில் எந்த விதமான கேடுகெடுதிக்கு இடமில்லை, வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அதற்கு முக்கியமான காரணம் குரு பகவானுடைய பார்வை என்பது தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிகத்துக்கு அடுத்தபடியாக 11க்குண்டான பலன்களை பார்ப்போம். 11க்குடையவர் புதன். 11ஆம் வீட்டு அதிபதி புதனாக வருவதனால் அதனுடைய சிறப்பு என்றால், உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மிக மிக அறிவாளியாக இருப்பார்கள். உங்களுக்கு அக்காவோ அண்ணனாக இருந்தால் அவர்களுக்கு எல்லாம் வந்து அந்த வியாபார நுணுக்கங்களும் வியாபார அறிவும் தான் அவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கும் தொட்டதிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கும் அந்த வியாபார திறமையில் வந்து எப்படி ஒன்றை பத்தாக ஆப்பது என்ற அறிவு இயற்கையிலே அமைந்திருக்குன்றது தான் சிறப்பு. அந்த 11க்குடையவர் புதன் ஆரம்பத்திலே 7 இருந்து பிறகு 8 பிறகு வந்து மாச கடைசியில் வருவார். அவர் குரு பகவானுடைய பார்வை பெறுவதனால் 11ஆம் வீடு வந்து உங்களுக்கு எந்த விதமான கேடுகெடுதிக்கும் பண்ணாது. 11ஆம் வீடு என்ன என்ன குறிக்கும் என்பதை பார்ப்போம். மிகப்பெரிய வெற்றிஸ்தானம், லாபஸ்தானம், சகல விதமான செல்வங்களுக்கும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான இடம், மூத்த சகோதர ஸ்தானம், உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய இடம், கணவனாலும் குழந்தைகளாலும் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். இதில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டு என்றது நிச்சயமான உண்மை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் மூற்றவர்களிடத்திலோ இளைய சகோதரர்களிடத்திலோ கருத்து வேறுபாடோ இல்லை வீண் விரயமோ வருவதற்கு வீண் விரை செலவுகள் வருவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்கள் சரியாக பார்த்து கொண்டால் லாபத்தில் எந்த விதமான குறையும் இல்லை என்றது தெளிவான உண்மை. கடைசியாக விருச்சிகத்துக்கு 12க்குடைய பலன்களை பார்ப்போம். 12ஆம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் அமைகிறார். அவர் 12ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கரன் அமைவதென்றால் உங்களுக்கு அந்த அதாவது சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது உண்மை. எது எது வாழ்க்கையில் தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு சரியாக கிடைச்சிடும். எல்லாம் உண்மை பொருளிலிருந்து எல்லா விதமான விஷயம். ஆனால் அதில் ஒரு கூடுதல் என்ன கூடுதலாக ஒரு விஷயம் வந்து கிடைப்பது, அதில் மைனஸான விஷயம் வந்து பெண்களிடத்தில் நீங்கள் வந்து எப்போதுமே சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களால் உங்களுக்கு பொருள் விரயமா மற்ற விரயமா ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் அது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா எந்த விதமான பிரச்சனை இல்லை. இப்போ 12ஆம் வீடு என்னென்ன செய்யன்றதை பார்ப்போம். 12ஆம் வீடு என்பது அயனசயன போகம், தெய்வ கடாட்சம், வேலை வேலைக்கு சாப்பிடுவது, உறங்குவது, வெளி ஊர்களுக்கு செல்வது, வெளிநாட்டுகளுக்கு செல்வது, கடல் கடந்து செல்வது என்ற விஷயம். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கேடுகெடுதிக்கும் இல்லை. அது நல்லபடியாகவும் குடும்பங்களுக்கு சுபவீரியமாக இருக்கும். ஆணாக இருந்தால் பெண்ணாலும், பெண்ணாக இருந்தால் ஆனாலும் சுபவீரியங்கள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் சுக்கர பகவான் ஆரம்பத்திலே 8 பிறகு 9 இருக்கின்றார். 12ஆம் இடம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறது. விருச்சிகத்துக்கு கூட்டி கழித்து மொத்தத்தில் பலன் பார்க்கும்போது ஜூன் மாத பலன் ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் அதிக அளவில் மிக மிக அற்புதமாக இருப்பதனால் மிகப்பெரிய வெற்றியே உங்களுக்கு கிடைக்கின்றது தெளிவான உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் நான் பேசக்கூடிய பலனும் உங்கள் ஃபோனுக்கு உடனடியாக வரணுன்னா நீங்கள் மறக்காமல் ஆர்கே அஸ்ட்ராலஜர் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.